95 ஆக்டேன் பெட்ரோல் நாளை முதல் நாடு முழுவதும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வலிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் அறிவித்துள்ளார். 2 கப்பல்களில் இருந்து தரையிறக்கப்பட்டுள்ள 95 ஆக்டேன் பெட்ரோல் இன்று முதல் நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. எதிர்வரும் 6 வாரங்களுக்கு போதுமான 95 ஆக்டேன் பெட்ரோல் கையிருப்பில் இருப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். நாளை எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் 95 ஆக்டேன் பெட்ரோலை பெற்றுக்கொள்ள முடியும் எனும் காரணத்தால் 95 ஆக்டேன் பெட்ரோல் பாவனையாளர்கள் 92 ஆக்டேன் பெட்ரோலுக்காக வரிசையில் காத்திருக்க வேண்டாம் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை 3 நபர்களிடமிருந்து பெட்ரோல் உள்ளிட்ட பொருட்களை வாங்க வேண்டாம் என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். தேவைக்கு அதிகமாக எரிபொருள் சேகரிப்பில் ஈடுபடும் நபர்கள் அதிகில் கலப்படம் செய்து அதிக விலைக்கு விற்பனம் செய்வதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனவே இவ்வாறான வியாபாரங்களை ஊக்குவிக்க வேண்டாம் எனவும் இந்த செயல்களில் ஈடுபடுவோர் குறித்து தெரிவிக்குமாறு அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தனது டுவிட்டர் செய்தியில் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை இந்திய கடன் உதவியின் கீழ் 40,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் தாங்கிய கப்பல் இன்று கொழும்பை வந்தடைந்துள்ளது. கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகராலயம் இதனை தெரிவித்தது. இதேவேளை நேற்றைய தினம் இந்திய உதவியின் கீழ் பல அத்தியாவசிய பொருட்கள் தாங்கிய கப்பல் இலங்கைக்கு வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.